श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। கிருஷ்ணனுடைய அவதார லீலைகளை நாம் அனுபவிச்சுருக்கோம். இந்த சன்னிவேசத்தில் இன்னைக்கு தினத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்களை அனுபவிக்க போகிறோம். இதுதான் பரம புருஷார்த்தம். திருவாயிர்பாடியில் இருந்த கோபியர்கள் எல்லாருக்கும் எது புருஷார்த்தமாக எல்லாருக்கும் எது புருஷார்த்தமாக இருந்ததோ அந்த பரம புருஷார்த்தத்தை தான் இன்றைய தினத்தில் நாம் இப்போ அனுபவிக்க போகிறோம். இதில் என்னன்னு கேட்டோம்னா கிருஷ்ணனுடைய லீலைகள். அதுலேயும் சின்ன பால கிருஷ்ணனாக எழுந்தருளிருக்கச்சே அவர் பண்ணின லீலைகள் இருக்க, அது அது பாகவதத்தில் விஷ்ணு புராணத்தில் இதெல்லாம் எல்லாத்துலேயும் அது சொல்லியிருக்கு. இன்னைக்கு முதல்ல பாகவதத்தில் இருக்க மாதிரி அதை அனுபவிப்போம். அதே விஷயமே ஆழ்வார்களுடைய அனுபவம், யாதவாபியுதயத்தில் சுவாமி தேசிகனுடைய அனுபவம், இதெல்லாமும் ஒரு விஷயமாகவே இருந்தாலும் கூட அந்த அனுபவம்ன்றது வித்தியாசப்படுறது. அது நம்ம அதுதான் பரம புருஷார்த்தம். அதான் நம்ம பார்ப்போம். இங்க வரைச்சு கண்ணனுக்கு கர்கர் வந்து நாமகரணம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சந்தோஷம். அதுல கிருஷ்ணன் திருநாமம் வந்தது. ஆசன் வர்ணா ஸ்ரயோ யத்ய கிருஹதோன் யுகம் தந்தோஹும் சுக்லோ ரஜத்ததா பீதா இதானியும் கிருஷ்ணதாம் கதா அப்படின்னு சொல்லச்சு. அப்படியே மகர்ஷியினுடைய வார்த்தை தான் முன்னை வண்ணம் பாலில் வண்ணம் எல்லாம் சொல்லி அந்த அற்புதமாக சொல்லி சொல்ற. இப்ப சொல்ற அந்த பால கிரீடனத்தை சொல்லி சொல்ல போற. காலேன விரஜ தாத்தா கோகுலே ராமகேசவம் ஜானுபியாம் சக பாணிபியாம் ரங்கமானோ விஜக்ரது. குழந்தைகளுடைய அனுபவம் என்னன்னு கேட்டோம்னா, இந்த சின்ன குழந்தைகளை ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம் நம்ம, அதுதான் அனுபவம். அதில் அது நேற்று பார்த்ததை காட்டிலும் இங்க தேகம் அப்படின்ற ஒரு சப்தத்துக்கு திக உபச்சயன்ற தாத்துல இருந்து வருது அந்த சப்தம். உபச்சயம்னா வளர்றதுன்னு அர்த்தம். அந்த சரீரம்ன்ற சப்தம் என்ன அப்படின்னாக்க ரீங் க்ஷயன்ற தாத்துல இருந்து வருது சரீரம்ன்றது. க்ஷயம்னாக்க கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிட்டு வருதுன்னு அர்த்தம் அதுக்கு. இப்ப பெருமாளுடைய தேகம்ன்றது பார்த்தோம்னா அந்த குழந்தைகள்ல இந்த பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வளர்ச்சி. அந்த வளர்ச்சியோட மாத்திரமில்ல, அதுல ஒரு சேஷ்டிதங்கள் அது ரொம்ப அத்தியுதமாக இருந்துட்டு இருக்கோம். அந்த சேஷ்டிதங்களை நாம இப்போ அனுபவிக்கிறோம். அதுதான் சந்தோஷமா இருக்கு. காலையில பிரஜதா தாத்தா கோகுலே ராமகேசவும் ஜானுபியாம் சகபாணிபியாம் ரங்கமானோ விஜயத்துகும்ன. குழந்தைக்கு பார்க்கட்டு முதல்ல சிரிக்கிறது, நம்ம முகம் பார்த்து சிரிக்கிறதுன்றது ஒரு பட்சம். அது வந்துருத்தோம்னாக்கா அது ஒரு சந்தோஷம் நமக்கு. அடுத்தது என்ன வரும்னு கேட்டோம்னாக்க அந்த சிரிக்கிற குழந்தை கவுந்துக்கும். அந்த கவுந்துட்டு தலையை தூக்கி பார்ப்போம். அந்த கவுந்துக்கச்சே என்னாகும், அது தலையை இடிச்சுக்கும், கீழே இடிச்சுக்கும், அழுவும், எல்லாம் பண்ணும். அதுக்கு அந்த தலையை தூக்கிறதுக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் இதுவாகும். அதுக்கப்புறமா அது குழந்தை தலையை தூக்கும். அந்த குழந்தை தலையை தூக்கி பார்க்கறது ஒரு சுவாரஸ்யம். அதுக்கப்புறமா வரக்கூடியதுதான் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இந்த ரெண்டு கையும் முட்டி போட்டு அந்த தவழ எடுத்திருக்க அது ஒரு
அற்புதமான ஒரு சன்னிவேசம். அந்த தவழற சன்னிவேசத்தை தான் இந்த இடத்துல மகர்ஷி சொல்றார், முட்டி போட்டுன்னு சொல்லி சொல்றது. ஜானுபியாம் சக பாணிபியாம் ரங்கமானோ விஜகிருது. அந்த ரெண்டு குழந்தையும் பிறகு இனிமே சொல்ல போறதெல்லாம் கண்ணனுக்கு மாத்திரம் இல்லை, கண்ணன் பலராமன் ரெண்டு பேரும் சொல்லி சொல்லிதான் சொல்ல வர்றார். இந்த ரெண்டு பேரும் சொல்லச்சு இந்த குழந்தை என்ன பண்றது அப்படின்னா, ஜானுபியாம் சக பாணிபியாம் முட்டி, ரெண்டு காலில் முட்டி போட்டுக்கிறது, ரெண்டு கையால அது மின்னங்கால் மின்ன மின் பக்கத்துல இது பண்ணிக்கிறது, தவழ எடுத்து ரங்கமானோ விஜகிருத்துகுன்னு. திருவாகர் பாடியில ஒரு இடம் பாக்கி இல்லாத மொத்த இடத்தையும் அந்த முட்டி போட்டுண்டே மொத்த இடத்தையும் சுத்திட்டு வந்துடுறதுதான் அதுக்கு. அதை பார்த்த உடனே என்ன சொல்றதுன்னு தெரியலையா, இவாளுக்கெல்லாம் பார்த்து தா வங்கியுக்மம் அனுகிருஷ்ய சரீசிருபந்த கோஷ பிரகோஷ ருச்சிதம் விரஜகர்தமேஷும் தன்னாதகிருஷ்ட மனசா வனுசிருத்திய லோகம் முக்த பிரபீதவது உபேயது ரந்தி மாத்ரோஹோ. இது மகர்ஷியினுடைய ஸ்லோகம். கால குழந்தைக்கு தண்டை போட்டிருக்கான். பொம்மை நாட்டி ஸ்திரீக்களா இருந்தாக்கா அதுக்கு கொலுசு போடுவான், புருஷ குழந்தைகளா இருந்தாக்கா காலில் தண்டை போடுவான். இந்த தண்டையிலையும் சலங்க வச்சிருக்கோம், அது ஜல் ஜல் ஜல்னு ஓசி கேட்கும். இந்த குழந்தை என்ன பண்றதுனாக்க, ராமர் கிருஷ்ணன் ரெண்டு பேரும் இந்த ஊர் முழுக்க சுத்தி வருது. அந்த சுத்தி வரைச்சு கோஷ பிரகோஷ ருச்சிரம், கோஷம் பாத போஷணத்து, அதாவது அந்த கிங்கிணின்னு சொல்றது பெருமாள் கண்ணன் தன்னுடைய திருவடியில சாத்தின்னு இருக்கிறது, பலராமரும் சாத்தின்னு இருக்கார், அந்த கிங்கிணி அந்த கோல்லசு அது தண்டை ஓசை கேட்கறது தான். இப்படி 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 போகச்சு அந்த பாணியிலோட அந்த இப்ப முட்டி போட்டு போகச்சு எங்க பார்த்தாலும் இந்த அசம் கேட்கறது தான் இதுக்கு. இந்த சரீசிருப்பம்னாக்க, சரீசிருப்பம்னாக்க மாறால போற ஜந்துக்கள் எல்லாம் சரீசிருப்பம்னு சொல்றது, பாம்பு மாதிரி இருக்கிறது எல்லாம் இருக்க கால் இல்லாத, இது மாறால இருக்கிறது. அதுக்கப்புறமா அந்த குழந்தை முட்டி போட்டு வருது. இதை பார்த்த உடனே அங்க இருக்கிற ஜந்துக்கள் எல்லாமே கண்ணனை அனுகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். கண்ணன் மாதிரி நாம்பளும் போனோம் நாம்பளும் போனோம்னு பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்போ கோஷ பிரகோஷ ருச்சிடம் விரஜ கர்தமேஷு, இது திருவாயிர்பாடி, இது ஏதோ ஒரு எடச்சேரி, எடச்சேரியில ஒரு அற்புதமான ஒரு சப்தம் ஏற்படுறது. இந்த சப்தமும் எப்பேற்பட்ட சப்தம் ஏற்படுறதுன்னாக்க, அது பெருமாளுடைய ஏற்படுற சப்தமாச்சே, இது வேத கோஷம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். இந்த வேத கோஷம் போல இருக்கிறத பார்த்தோன்னே எடச்சேரியில போய் யார் வேதாத்தியனம் பண்ணுவா, யார் வேதம் சொல்லுவா அப்படின்னா, அது கண்ணனுடைய கொலுசு ஓசை அப்படி வேத கோஷமாக எங்க பார்த்தாலும் கேட்கறதான். தன்னாத கிருஷ்ட மனசா வனுசிருத்திய லோகம், இந்த நாதத்தை கேட்ட உடனேயே எல்லாரும் இந்த குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சது. எங்கேனா ஆற்றுல உள்ளுக்குள்ள இருந்தாலும் கூட இந்த ஜில்லு ஜில்லுன்னு இந்த குழந்தை ஓசை கேட்டுண்டு, அந்த கொலுசு ஓசை கேட்டுண்டு தவிழ்ந்து வரதை பார்த்த உடனே உள்ளேந்து எல்லாரும் ஓடி வந்து இந்த குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சிடறான். இந்த வேத கோஷத்துக்கு ஒரு தனி மகாத்மியம் உண்டு. ஏன்னா இந்த வேத கோஷம்ன்றது எல்லாரையும் ஈர்க்கக்கூடியது. இப்போ சமீபம் கொஞ்ச நாள் முன்னாடி திருத்தப்பனார் வேலை இருக்க செய்ய சொல்லி சொல்லியிருக்கா, இந்த காஞ்சிபுரத்துல சில நாள்ல பார்த்தோம்னாக்க, வைசாக் கோஷத்துல ராத்திரி திரும்புகால் பாராயணம் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன்னா அந்த மீதி கோஷங்கள்லாம் இந்த பஸ் போறது கார் போறது அதெல்லாம் எதுவுமே இல்லாத அந்த வேத பாராயண சப்தம் மாத்திரம் கேட்கும். பெருமாள் முன்ன எழுத்தே உடல் சப்தம் மாத்திரம் கேட்கும், பின்னாடி வேத பாராயணக்காரால் தான், வேற ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் ஆறாம் உற்சவத்து இன்னைக்கு ராத்திரி திரும்புகால பார்த்தோம்னாக்க அது ரொம்ப நாழி ஆயிடும். அத்த நாளைக்கு பஸ் எல்லாம் அடங்கி போயிடும், ஊரே அடங்கி போயிடும். அப்போ அந்த வேத சப்தம் இருக்கும். அந்த வேத சப்தம் இருக்க எங்கயோ ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி கேட்கும். அவ எல்லாரையும் உள்ள படுத்துட்டு இருக்கவா கூட அந்த சப்தத்தை கேட்டு ஈர்த்து அந்த சப்தத்தினால ஈர்க்கப்பட்டவர்களாக வாசல்ல வந்து நிற்பா. அந்த வேத பாராயணக்காரர்கள் போறதுக்கு பெருமாளை சேவிக்கிறதுக்குன்னு வந்து நிற்பா.
அந்த மாதிரி தான் ஒரு வாட்டி சொல்லச்சே சொன்னார். அப்படியே திருப்பாரம் பத்தி சொல்லச்சே, நாள் திடீர்னு ஒருத்தர் இந்தியன் பேங்க்ல மேனேஜர் ஒருத்தர், அவர் இந்த மாதிரி நிச்சயமா அந்த ராத்திரி ரொம்ப நாள் கழிச்சு போவார், 8-9 மணி 10 மணிக்கு போவார். அந்த ஆடசன் பேட்டையில அந்த பேங்க் இருக்கு. ஒரு நாள் ஆத்துக்கு வந்து அப்பாவை சேவிச்சு சேவிச்சுட்டு அவர் சொல்லுவார், நான் வந்து அக்கௌண்ட்ஸ்ல ரொம்ப அப்பெல்லாம் வந்து இயர் எண்ட் க்ளோசிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியெல்லாம் பண்ணிட்டு இருப்பா, ஆனா உங்க குரல் மாத்திரம் அந்த வேதப்பாற இடத்துல தனியா கேட்கும், நான் வந்து அந்த எவ்வளவு நாள் வரைக்கும் அந்த குரல் கேட்கறதோ அவ்வளவு நாள் வரைக்கும் நான் எந்த காரியமும் பண்ண மாட்டேன், நான் சிறப்பெல்லாம் கீழே விட்டுட்டு கை கட்டிண்டு கை கூப்பிண்டு அந்த துணியை தான் நான் கேட்டுருப்பேன், வேற ஒன்றும் கேட்டு இருக்க மாட்டேன். இது யாருடைய குரலா இருக்கும் யாருடைய குரலா இருக்கும்னுட்டு நான் வந்து இறங்கி பார்த்தேன், நானே உங்களுடைய குரல்னு தோந்த உடனே நான் உங்களை வந்து சேவிச்சுட்டு போனோன்ட்டு வந்திருக்கேன்னு அவர் சொல்லி சொன்னார். அந்த மாதிரி வேதம் இருக்க அதனுடைய துவனி ஒவ்வொருத்தரையும் ஆகர்ஷிக்கும். அந்த பெருமாளுடைய சலங்கையிலேருந்து வர துவனி அது வேத துவனியாக இருந்துருக்கான். அது திருவாயிரபாடியில இருக்கு, லங்கையில கூட வேத துவனி கேட்டதுன்னு சொல்லி சொல்றேன். லங்கையில வேத துவனி கேட்கறதுன்னா சில பிரம்மராட்சஸ் எல்லாமும் கூட ஆகலாமோ இல்லையோ, அதெல்லாம் வேதாத்தியனம் பண்ணிருந்தான் பெம்மால வெள்ள அது வந்து அதனுடைய குரல் கேட்டதுன்னு அனுமார் கேட்கிற அனுமார் சொல்றே அது வாஸ்தவம். ஆனா திருவாயிரபாடியில வேதம் சொல்றவா யார் இருக்க போறேன், இவெல்லாம் மாட்டு பின்னாடி தானே போயிட்டு இருக்க போறா, இது வேத துவனி ஈக்கிறதான். ஆகையெல்லாம் வந்து வாசல்ல வந்து நிக்கிறாளா இவெல்லாம் தன்னாத மனசா வருத்தியலோகம் முக்த பிரபீதவதுபேய துரந்தி மாத்ரோஹோ. இந்த குழந்தை எங்க பார்த்தாலும் சஞ்சரிச்சுட்டு இருக்கு. இதுல வரைச்சு இந்த முக்தவது பிரபீதவச்ச மாத்ரோஹோன்னு அங்க அம்மாவும் வாசல்ல வந்து நிக்கிறா, ரோஹிணி வந்து நிக்கிறா, யசோத பிராட்டி வந்து நிக்கிறா. அந்த பார்க்கச்சே ஒன்னும் தெரியாத மாதிரி முழிக்கிறது தான் அந்த குழந்தை. இது ஆத்தை விட்டு எங்கெங்கோ இப்படியே சுத்தின் இருக்குது. அம்மா எதனா கோச்சுக்க போறாளேன்னு அந்த குழந்தைக்கு தெரியுறதா அப்படின்னாக்கா, முக்தவத்து ஒண்ணுமே தெரியாது தான் போன மாதிரி அது ஒரு பார்வையா முகத்துல பார்த்தாக்க. பிரபீதவத்துன்னு அம்மா வெய்வாலும் இப்படியா ஓடி போயிட்டேன், நாளைக்கு நான் ஒண்ணு பிடிச்சு போட்டுறேன்ற மாதிரினா, அந்த ஓடி போயிட்டேயான்னு சொல்றதுக்கு கூட அது அதுக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு கூட அதுக்கு ஞானம் இல்லாத ஒரு சன்னிவேசம் அந்த குழந்தைக்கு. அது குழந்தை தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கு. அப்ப சொல்லச்சு இருந்தாலும் கூட அம்மா பாக்குற பார்வைய பார்த்த உடனே, யசோதையும் ரோகிணியும் பாக்குற பார்வைய பார்த்த உடனேயே ஒரு பேந்த பேந்த முழிக்கிறது, ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழிக்கிறது. இன்னொரு சமயம் பார்த்தோம்னாக்கா, ஐயோ அம்மா அட்டுடுவாளோன்னு பயப்படுற மாதிரி ஒரு பார்வையா அந்த குழந்தைக்கு. அப்படி ஒரு பார்வையோட பாக்குறதான் உபயோகத்துக்கு அந்தி மாத்திரோகம். அம்மாக்கு சமீபத்துல அந்த குழந்தை வந்துருக்கான். தன்மாத்திரு தன்மாத்தரோ நிஜசுதோ கிருணையா ஸ்துவந்தோ பங்காங்கராக ருச்சிரா உபகுஹ்ய தோர்பியாம் தத்வாஸ்தனம் பிரபிவதோஸ்தம முகம் நிரீக்ஷ முக்தஸ்மித அல்பத அல்பதசனம் எயது பிரமோதம். அம்மாவனுடைய ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்கணும். இந்த குழந்தைக்கு பால் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, இது வேற சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்குது, இந்த குழந்தைக்கு பசி வந்துருமேன்னு தீர்மானம் பண்ணிட்டா அம்மா. இது பசி வந்த குழந்தைய என்ன பண்ண, பசிக்கு உடனே பால் கொடுக்கணும்னு அவளுக்கும் அந்த தண்ணியம் வந்து இதுவாகுதான். பால் கொடுக்குற நிலையில இருந்துட்டு இருக்கு, குழந்தைய அணைச்சிக்கிறேன். குழந்தை நடத்துல ஒரு கருணை, ஐயோ குழந்தை என்ன பண்றதோ பட்னியா இருக்கே பட்னியா இருக்கேன்னு கருணை. பங்காங்கராங்க ருச்சிரா உபகுக்கிய தோர்பியாம் பங்கரூபேண அங்கராங்கேன ருச்சிரோ சுதவு. குழந்தையெல்லாம் பார்த்தோம்னா அழுக்கா இருக்கு, முட்டையெல்லாம் அழுக்கா எங்க பார்த்தாலும் போயிட்டு வந்திருக்கு, உடம்பெல்லாம் தேய்ச்சிண்டு வந்திருக்குது அது குழந்திருக்கு. அது பார்த்தாலே இவாளுக்கு அதுவே ஒரு சந்தோஷமா இருக்கான் குழந்தைக்கு. அம்மாவுக்கு அம்மா குழந்தைய அழுக்காக்கிண்டாக்கா அது ஒரு சந்தோஷமா இருக்குமான்னு, அம்மாவுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். இந்த காலத்துல பவுடர் டப்பா வச்சுட்டு இருப்பா,
இந்த சில சமயம் குழந்தை என்ன பண்ணும்னாக்க இந்த பவுடர் டப்பாவை வச்சு மொத்தத்தையும் கொட்டிட்டு உடம்பு மொத்தம் பவுடர் பூசின்னு நிற்கும், அது பவுடராகவும் இருக்கும் அதுக்கு. அதே மாதிரி சில சமயம் மாவு வச்சுருப்பா, கோல மாவு வச்சுருப்பா, இந்த கோல மாவு கொட்டிவிடும், அது கொட்டிட்டு உடம்பாண்டி மாவு பூசிண்டு நிற்கும். அந்த மாவு பூசிண்டு நிற்கிறதே அதை பார்க்கறதே அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு அழகு, ஒரு சந்தோஷம் அது ஏற்படுறதுதான். இது உடம்பெல்லாம் அழுக்கோட வருது, ஆனா அதை பார்த்தாலும் கூட சந்தனம் பூசிட்டு இருக்க மாதிரி நினைச்சுட்டு அம்மா இந்த குழந்தைய அது அழுக்கா இருக்கேன்னு நினைக்காத அப்படியே குழந்தைய எடுத்து அணைச்சுக்கிறானா. தன்மாதரோ நிஜசுதோ கிருணயாஸ்னுவந்தோ பங்கங்கராஜ ருபுருச்சிரா உபகிருஷ்யதோர்பியாம். இந்த குழந்தைய எடுத்துட்டு பாகுபியாம் உபகிருஷ்யா இந்த சுத்தங்கள ரெண்டு பேரும் எடுத்துட்டு அதுக்கு சன்னியத்தை கொடுக்குறார். தண்ணியம் கொடுக்கறது பிரமாதம் இல்லை, தண்ணியம் கொடுக்கச்சே இந்த குழந்தைய தலை தலைமுடி இருக்கும் இல்லையோ அதை தடவி தடவி விட்டுக்கிறாளாம். அப்போ இந்த குழந்தை என்ன பண்றதான், கொஞ்சம் பசி அடங்கின பிற்பாடு அம்மாவை பார்க்கறதாம். பிரபிபதோஸ்ம முகம் நிரீட்ச, அம்மாவும் குழந்தைய பார்த்துட்டே இருக்கான், குழந்தையும் அம்மாவுடைய முகத்தை பார்க்கறதாம். பார்க்கச்சு அம்மா குழந்தைய பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு ஒரு சிரிப்பு, ஏன்னா இப்ப சிரிக்க தெரிஞ்சுட்டு இந்த குழந்தைக்கு சிரிக்கிறது, சிரிக்கச்சே அந்த பல்லு அப்பதான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கிற பல்லு, ஒன்னு ரெண்டு பல்லு அது மொத்தமாவும் முளைக்கல, துளி துளி இருந்துருக்குதான். முக்தஸ்மிதால்பதசனம் யயது பிரமோதய யது பிரமோதம். இந்த ஒண்ணு ரெண்டு பல்லு தம்மாத்தொண்டு சின்ன சொல்லுதான் அப்படி முளைச்சிருக்கிறது பாக்குறான், மேல் பல்லு முளைச்சிருக்கா கீழ் பல்லு முளைச்சிருக்கான்னு தெரியல, அது ரெண்டு பல்லும் சிரிக்கு பொக்கவாய போட்டு அந்த குழந்தை சிரிக்கிறது. அந்த குழந்தை சிரிக்கிறத பார்த்து அம்மாவுக்கு ஒரு சந்தோஷமா, இப்படி ஒரு சந்தோஷத்தை அம்மாக்களுக்கு அவர் கொடுக்கிறார், இவர் ரெண்டு பேரும் கொடுக்கிறார். எங்கனா தர்சனீய குமாரலீலா சந்தருரதே ததபலாத புச்சை வத்தைஸ்துபாவனகிருஷ்யமாணோ பிரேட்சந்த உஜித கிருஹா ஜகுருஷு சசந்தியா. இன்னும் கொஞ்சம் பெருசா போயிடுது இந்த குழந்தை, இப்படி தத்தி தத்தி நடக்கிற ஒரு குழந்தையாயிடுத்து. இந்த தத்தி தத்தி நடக்கிற அழகு குழந்தைய பார்க்கச்சு இந்த குழந்தை என்ன பண்ணிருந்தான், இதுக்கே பிடிக்கல், பிடிபடலை. பிடிபடாத இருந்தா கூட வாட்டிலாம் கண்ணுக்குட்டிலாம் அங்கேயே சஞ்சரிச்சுட்டு இருக்கும். இந்த சில குட்டி கண்ணு குட்டி இருக்க அதை கட்ட மாட்டான், கொஞ்சம் பெருசாகி பால் கரைக்கிற கண்ணு குட்டியா இருந்தாதான் கட்டுவா. பால் கரைக்கிறதுக்கு முன்ன ஒரு கண்ணு குட்டி போட்டு ஒரு பத்து பாஞ்சு நாள் வரைக்கும் பாலே கரைக்காத சன்னிவேசத்துல அந்த சின்ன கண்ணு குட்டியை கட்டவே மாட்டான். அது பால் சாப்பிடும், பால் சாப்பிட்ட உடனே துள்ளி துள்ளி ஓடும், ஆ மொத்தம் சஞ்சரிச்சுட்டு இருக்கும், எங்க வேணா போயிட்டே இருக்கும். அது இப்ப இந்த கண்ணு குட்டி போயிட்டே இருக்குதான், கண்ணுக்குட்டி போயிட்டு இருக்கச்சே இது தத்தி தத்தி நடந்து இது முட்டிங்கால் போட்டதும் கொஞ்சம் பிடிச்சதும் ஏந்து நிக்க முடிஞ்சதும் நிக்க முடியாததுமா இந்த குழந்தை அந்த கண்ணுக்குட்டி வாழ பிடிச்சிருந்தோம். கண்ணுக்குட்டி வாழ பிடிச்சிருந்த உடனே அந்த கண்ணுக்குட்டி பின்னாடியே வாழ பிடிச்சிட்டு ஓடுறது, கண்ணுக்குட்டி போறது, இது போறது, இதுக்கு என்ன ஆயிடுமோ அந்த அம்மாக்கள் எல்லாம் பயப்படுறாளாம், இங்க இருக்கிறவாள்லாம் பயப்படுறாளாம். இயற்கெங்கன தர்சனீய குமார லீலா வந்தர் வரதே ததபலாம் பிரகிருஹீத புச்சை, பிரகிருஹீத புச்சை. இந்த கண்ணுக்குட்டியினுடைய வாழ பிடிச்சுட்டு பிடிச்சிட்டு போன வத்சை இதஸ்தபாவனு கிருஷ்யமானோ, அது வாழ பிடிச்சுட்டா அது விட்டுணும், வாழ விட்டாதான் நம்மளால நாம சுதந்திரமா போக முடியும்னு இந்த குழந்தைக்கு தெரியல. வாழ பிடிச்சுட்டாக்க அந்த பாலை பிடிச்சுட்டதுனால கண்ணுக்குட்டி எங்க சஞ்சரிக்கிறதோ அங்க இல்லாம இது தத்தி 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 முட்டி போட்டு சஞ்சரிச்சுட்டு போயிட்டு இருக்குதான். இந்த கண்ணுக்குட்டி குச்சி இழுத்தும் போறதான் இந்த குழந்தைகள் ரெண்டு பேரையும். பிரேட்சந்த உஜித கிருஹ ஜகருஷு ஹசந்தியா, ஆத்துல பண்ற காரியம் எல்லாத்தையும் விட்டுட்டு தலை பண்றவா, தலை பண்றத விட்டுட்டு மீதி காரியம் பண்ணிட்டு இருக்கிறவா, எல்லா காரியத்தையும் கிரக கிருத்தியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த குழந்தை கண்ணுக்குட்டி பின்னாடி போறத பார்த்து பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காளா. இதை காட்டுல வேற என்ன ஓணும் சந்தோஷம் அப்படின்னா, கிரீடா பராவதி ஜலம் ஸ்வசுதோ நிஷேத்தம்
गृह्याणि कर्तुमपि यत्र न तज्जनन्यौ शोकात आपतुरलं मनसो नवस्थां. இந்த குழந்தை என்ன பண்றது, ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இந்த குழந்தைக்கு ஏதனா ஆயிட போறதோன்னு ஒரு சில பயம் வந்துருதான். ஏன்னா ஸ்ரிங் அக்னி தம்ஷ்ட்ரியா அகி ஜல த்விஜ கண்டகேபியா, இது மாட்டு கண்ணுக்குட்டிய மாத்திரம் இது பிடிச்சிக்கல, இது பிடிச்சுக்கிறது அங்க ஒரு பட்சி வந்ததுன்னா அந்த பட்சியை பிடிச்சு அதன் பின்னாடி போறதான் அதுக்கு. அதே மாதிரி இது வந்து ஒரு தம்ஸ்ட்ரி பல்லோட இருக்கக்கூடியது. சில சில ஜந்துக்கள்லாம் கொம்போட இருக்கிறது, சில ஜந்துக்கள் பல்லோட இருக்கிறது, சில பட்சிகள் இருக்கு. இது பின்னாடி எல்லாத்தும் பின்னாடி இது போயிட்டே இருந்துருக்குதான். இந்த குழந்தை இப்படி போறதை பார்த்த உடனே மாடு முட்டிடுமோன்னு ஒரு பயம், இல்ல நாய் மாதிரி ஒன்னும் பல்லோட இருக்கிறது அதுங்கிட்ட அதன் பின்னாடி இது போச்சுன்னாக்கா கடிச்சுட்டோம்னா என்ன பண்றதுன்னு பயம், இல்ல மயில் மாதிரி பக்ஷி பக்ஷி பின்னாடி இது தத்தி தத்தி போறது, அந்த பக்ஷியும் தத்தி தத்தி நடந்து போயிட்டு இருக்குது. இப்ப இந்த பக்ஷியினால இந்த குழந்தைக்கு என்னமானுமோன்னு எல்லாருக்கும் ஒரே பயமா. அதுக்காகவே இவன் என்ன பண்ற, இந்த குழந்தைய கூட்டா வரமாட்டேன்றது, இது உள்ள தூக்கின்னு போனா அழடுது, இதுக்காக இது விளையாட விட்டுட்டு இதுக்கு காவல் இருந்துட்டு இருக்காளாம் அம்மாக்கள் மொத்த பேரும். இது காவல் இருந்துட்டு இருக்கிறதுனால அவளுக்கு அந்தந்த வேலையில பண்ண வேண்டிய காரியத்தை இவளால பண்ண முடியாத போயிடுறது. இப்படி ஒவ்வொரு வேலையும் போயிட்டு இருக்கு அப்படின்னு காலையினால் பேனராஜரே ராமஹா கிருஷ்ணஸ்தகோம் ரஜே ஆகிருஷ்ட ஜானுபி பத்மி விசங்கிரமதுரஞ்சக. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, இந்த கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னாக்கா இந்த குழந்தை என்ன பண்றது அப்படின்னா ஆகிருஷ்ட ஜானுபிஹி, அதாவது இந்த இத்தனை நாள் வரைக்கும் முட்டி போட்டுண்டு போயிட்டு இருந்து அதுல இருந்து கொஞ்சம் முள்ள ஏந்துக்கிறது, அந்த ஏந்துண்டு தத்தி 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 நடக்கிறது அந்த குழந்தை, அந்த மொத்தத்தை தத்தி தத்தி நடக்கிற இருக்க அது ஆச்சரியமா இருக்கு. அதுதான் ஆகிருஷ்ட ஜானுபிஹி பத்மிஹி விசங்கிரமதுஹு அஞ்சதாம், லோகம் மொத்தம் அஞ்சுதுன்ன. தொடர் சங்கிலி கைசலார் விலார் என்ன தொங்கு பொன்மணி ஒலி ஒப்ப ஒப்ப படுமும் மத புனல் சோர வாரணம் பைய நின்று ஊர்வது போல உடன்கூடி கிண்கணி ஆரவாரிப்ப உடைமணி பறை கரங்க தடம் தகளினை கொண்டு சார்கபாணி தளர்நடை நடவானோ. தடம் தாளினை கொண்டு சார்கபாணி தளர்நடை நடவானோ, இது தளர்நடை நடக்கிறது அப்படி தத்தி தத்தி மள்ள மள்ள நடக்கிற ஒரு விஷயம் அது. ஆகிருஷ்ட ஜானுபிஹி பத்மிஹி விசங்கிரமதோ ரஞ்சசா ததஸ்ய பகவான் கிருஷ்ணா யயஸ்யை விரஜ பாலகைஹி சஹராமோ விரஜஸ்ரீணாம் சிக்ரீடே ஜனயன்முதம். எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம், என்னன்னா அந்த குழந்தையோட விளையாடுறதுல ஒரு சந்தோஷம். திருவாயர்பாடியில எத்தனை குழந்தைகள் இருக்காளோ பாலர்கள்லாம் இருக்காளோ அத்தனை சிறுவர்களும் அங்க வந்துட்டாலாம், எதுக்காகனா கண்ணனோடையும் பலராமனோடையும் விளையாடுறதுக்கும், அந்த கண்ணன் நடக்கிறே நடக்கிற நடப்பு பார்க்கறதுக்கோச, அந்த விளையாடுறதுக்கு விளையாட்டு காமிக்கிறதுக்காக அத்தனை பேரும் வந்துட்டாலாம், ஒத்தர் விடாத மொத்த பேரும் வந்துட்டாலாம். எல்லாருக்குமே இதுல ஒரு சந்தோஷம், இந்த குழந்தை விளையாட்டை பார்க்கறதுக்கு. விரஜ ஸ்திரீக்கள் மொத்த பேரும் அங்க வந்துட்டாலாம். ததஸ்த பகவான் கிருஷ்ணைஹி வயசை விரஜபாலகைஹி சஹராமோ விரஜஸ்ரீணாம் சிக்ரீடே ஜனயன்முதம் கிருஷ்ணஸ்ய கோப்யோ ருச்சிரம் வீட்ச கௌபாரதா கௌமாரதா பலம் ஸ்ருண்வந்தா கில தன்மாதுஹு இதிஹோச்சு சமாகதாஹ. இந்த குழந்தையா பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து யசோதைன்ற ஓடி வரலாம், அங்க இருக்கலாம், நீ பாத்தியா நீ பார்த்தையா
உன் பையன் என்ன பண்ணான் தெரியுமா, இன்னைக்கு இந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சிட்டு ஓடுறான், அங்க ஒரு மயில் இருக்கு, அந்த மயில் தோகையை பிடிச்சி இழுக்கிறான். அவன் அங்க பக்கத்துல இருந்ததுன்னா அந்த மயில் தோகையை பிடிச்சி உன் பிள்ளை இழுக்கிறான். அதே மாதிரி நாய் ஒண்ணு வருது, அந்த நாயை தெத்து தெத்தி அடிக்கிறான், உள்ள வரக்கூடாதுன்னு அது தெத்து தெத்தி அடிக்கிறான். இப்படி போய் அந்த சமாச்சாரம் ஒவ்வொரு சமாச்சாரமா அவ அம்மா கிட்ட போய் சொல்றாளாம். அந்த திருவாயர்பாடியில இருக்கிற அந்த ஆட்சியர்கள் எல்லாரும் போய் சொல்றாளாம். அதை கேட்கச்சே இவளுக்கு ஒரு விதத்துல சந்தோஷம், ஒரு விதத்துல பயம். ஐயோ மயில் பக்கத்துல வந்துட்டோம்னா மயில் குத்திட்டோம்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயம், இன்னொரு விதத்துல ஒரு சிரிப்போட அதை கேட்டுட்டு இருக்கா. பசங்க சில சமயத்துல சில சேட்டைகள் எல்லாம் பண்ணும், இப்படி எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லச்சே பார்த்தோம்னாக்க இந்த குழந்தை சேட்டை பண்ணாத வெறுமை கிடந்துன்னா தத்தியா இருக்குன்னு சொல்லுவா. சேட்டை பண்ற குழந்தைகளை பார்த்து பண்ணான்னா அதை பாக்குறதுக்கு அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும், அதே சமயத்துல ஒரு பயமும் இருக்கும். இது ஆயுத்தம் எதனா ஆயுத்தம்னா என்ன பண்றது என்ன பண்றதுன்னு ஒரு பயமும் இருந்துட்டு இருக்கு. அந்த பயத்தோட இவா பாக்குறாளாம் என்ன இருக்குன்னு. இப்ப இந்த குழந்தை என்னென்னலாம் வேடிக்கை பண்றதுன்றத சொல்லி சொல்ற இந்த ஒரு ஸ்லோகம் அத்தமான ஸ்லோகம் இது. இதுக்கு கிருஷ்ண பிரேமி ஆச்சரியமா உபன்யாசம் பண்ணவே, அவர்லாம் அப்படியே பாகவதத்தை கரைச்சி குடிச்சவா. எங்கே ஒரு சமயம் நான் போயிருக்கச்சு இந்த ஸ்லோகத்துக்கு, இப்ப சொல்ல போற ஸ்லோகத்துக்கு சுமார் முக்கால் மணி காலம் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு உபன்யாசம் பண்ணியிருந்தேன். சரி, நாம இப்ப ஸ்லோகார்த்தத்தை பார்ப்போம், இதுக்கப்புறமா மீதி அனுபவத்தை நாம கொண்டு வருவோம். ஸ்லோகார்த்தம் சொல்லச்சு, வத்சான் முஞ்சன் க்வசித சமயே கோஷ சஞ்சாத ஸ்தேயம் ஸ்வாத்வத்ய தததிபய கல்பிதைஹ ஸ்தேய யோகைஹ மர்க்கான் போக்ஷ்யன் விபஜதி ஸஹ ஸதே நாத்தி பாண்டம் பினத்தி த்ரவ்யாலாபே ஸ்வகிருஹ குபிதஹ சமயே. மாடு கண்ணுகள்லாம் கட்டி போட்டுருக்கும், இது எல்லா சமயத்திலையும் இந்த கண்ணை விட்டு வைக்க மாட்டான். பால் கறக்கிறதுக்கு முன்னதான் அதை அவுத்து விடுவா. அப்ப பால் கறக்கத்தே அதுக்கு கண்ணுக்குட்டி விடும், அப்ப சொரப்ப விடும். சொரப்பிட கண்ணுக்குட்டியை பிடிச்சு இழுத்துட்டு இவா பால் கறந்து வந்துருவா. இது நாம பண்றது எல்லா பண்ற காரியம் அது ஒரு தப்பு காரியம் தான். இதுக்காக தான் சமுத்திர ஸ்நானத்துல பண்ணச்சே சேத்து ஸ்நானம் பண்ணாக்க அதுக்கு சில சில வரிசையா என்னென்ன பாப்பம் எல்லாம் பண்ணிருப்போம்னு சொன்னாக்க, ஊட்டின்ண்டே இருக்கிற கண்ணுக்குட்டியை பிடிச்சு இழுக்கிறது ஒரு பெரிய பாப்பம். பால் கறக்குறவா மொத்த பேரும் ஊட்டின்ண்டே இருக்கிற கண்ணுக்குட்டியை பிடிச்சு இழுத்துட்டு தான் பால் கறப்பார். அந்த பாப்பத்துக்கு சேத்து ஸ்நானத்துல சொல்லி சேத்து ஸ்நானம் பண்ணோம்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இந்த குழந்தை என்ன பண்றது, கண்ணுக்குட்டியை கட்டியிருப்போம், எப்பவோ அப்பதான் கட்டிருப்போம், மீதி போதெல்லாம் கண்ணுக்குட்டி இருக்கும். அந்த பால் கறக்கிற வேலை வராத போயிடுச்சு, அப்ப பால் கறக்கிறவா வராத போயிடுச்சுன்னா மாடும் அடிச்சுக்கும் கண்ணுக்குட்டியும் அடிச்சுக்கும், சுத்தி 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 வரும். இதெல்லாம் வந்து இவர் என்ன பண்ணுவேறான், கண்ணன் என்ன பண்ணுவேறான், சாயங்காலம் 4 மணிக்கு தான் பால் கறக்கணும்னாக்க மத்தியானம் 2 மணிக்கே அந்த கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டுருவேறான். கோச்சித அசமயே கொச்சிட்டு அசமயே அப்படின்னா, அப்போ அசமயத்துல போய் கொடுத்தா இது என்ன பண்ணிடும், மொத்த பாலும் குச்சிடும். அது இது கண்குட்டி பாலை குச்சிடுத்தோம்னா இவ 4 மணிக்கு வந்து பால் கறக்க வரச்சே அது மாடும் பால் கறக்காது, கண்ணுக்குட்டியும் ஊட்டவே ஊட்டாது, அது பாட்டுக்கு அது போயிடும், இது பாட்டுக்கு போயிடும். மொத்த பேரும் எல்லாம் என்னடா இது இப்படி பண்ணிட்டியே இப்படி பண்ணிட்டேன்னு இந்த கண்ணனை பார்த்து கோச்சு பாலும் கோச்சுண்டா. இவர் சிரிப்பேரான் அவளுடைய வார்த்தைய கேட்டு ஆஹான்னு ஒரு சிரிப்பா. அதுக்கு வசான் முஞ்சன் கொச்சித சமயே க்ரோஷ சஞ்சாதம், அந்த ஜனானாம் ஆக்ரோஷம் வருது, என்ன பால் இல்லாத போயிடுறத அதை பார்த்து ஒரு சிரிப்பு, அப்படி ஒரு சிரிச்சின்ற பேர். இது ஒரு விஷயம். ஸ்தேயம் ஸ்வாத்வத்ய சததிபய கல்பிதை ஸ்தேய யோகை. அதோட தேஜம் அப்படின்னா சௌர்யார்ஜிதமாக இருந்துருக்கு, அதாவது அவளே கொடுத்து சாப்பிடுறது வேற விஷயம், திருடி சாப்பிட்டா அதுல ஒரு சந்தோஷமா.
அப்போ ஸ்தேயம்ன்றது சௌரியார்ஜிதம்னு அர்த்தம். இப்போ அம்மா அப்பா இவ கேட்டா கேட்டதை அம்மா மொத்தம் கொடுக்க மாட்டான். இது குழந்தைக்கு உடம்பு ஆகாது இது ஆகாதுன்னு ஏதோ துளி உண்டு வெண்ணெய் கொடுப்பான், துளி உண்டு தயிர் கொடுப்பான். அது பார்த்தா அதுல ஒரு போக்கியத்தை அவருக்கு இல்லையாம். ஸ்தேயம் ஸ்வாத்வு ஸ்தேயமாக இருக்கக்கூடியது இருக்க அதை வந்து சுவாது அத்தி அதுதான் அவருக்கு ரொம்ப போக்கியமாக இருந்துருக்கான். திருவாயர்பாடியில இருந்துருக்கிற அத்தனை ஆட்சிமார்களுடைய கைப்பட்ட அந்த வெண்ணெயில கண்ணனுக்கு ஒரு பெரிய போக்கியம். அவ கொடுத்து சாப்பிட்றத காட்டிலும் தானே எடுத்து சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம். அது ததிபயாபி ஸ்வாதத்தி, அதுவும் வெறும் வெண்ணெய் மாத்திரமில்ல, ததி பயசு தயிர் பால் எல்லாமே தேயமாக இருந்ததுன்னாக்க தானா எடுத்து சாப்பிட்றது திருடி சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு சந்தோஷமா அப்படின்னு. கல்பிதைஹி ஸ்தேய யோகைஹி, அந்த திருடுறதுக்கு உபாயங்கள் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு மாதிரி உபாயங்களை பண்ணுவேறாம். அந்த உபாயத்தெல்லாம் நம்ம திரும்பி பார்ப்போம். கல்பிதைஸ்தேய யோகைஹி மர்க்கான் போக்ஷன் விபஜதி சஹாம் சச்சேம் நாத்தி பாண்டம் பினத்தி. தாம் வெண்ண சாட்டா கூட பரவாயில்ல, அந்த வெண்ணையை கொண்டு போய் அங்க குரங்கு அல்லடி கிடக்குமா, அந்த குரங்கு கொடுத்து இந்த சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. குரங்குக்கு என்ன வெண்ணம் பெரிய போக்கியமா இருக்குமான்னா, அது குரங்குக்கு வெண்ண பிடிக்கல அப்படின்னு சொன்னா அது சாப்பிடல என்ன கோபம் வந்துருமா. அந்த வெண்ணெய் வச்சு இந்த பாத்திரத்தை போட்டு எட்டி ஒரு உத வச்சுப்போம், வெண்ணத்தையும் பாத்திரத்தோட வெண்ணெய் கீழே போட்டு உடைச்சிடுவான், பாத்திரத்தையும் உடைச்சிடுவாராம். திரவியாலாபே ஸ்வகிருஹ குபயோகம் யாத்யுபக்ரோஷ்ய தோகானு, எங்கேனா கிடைக்காத போயிடுத்து அப்படின்னாக்க அப்ப கண்ணன் என்ன பண்ணுவேன்னா அந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடி போயிடுவேறாம். இப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரேன். இதெல்லாம் வந்து பெருமாள் எழுறதுனால இந்த அனுபவத்துக்கு ஒரு விச்சேதம் ஏற்படுறது. ஸ்ரீரங்கத்துல சொல்ற மாதிரி நான் அப்படிப்பட்டவன் இல்லை, இருந்தாலும் வாசல்லையே பெருமாள் எழுறதுனால இன்னைக்கு இது வரைக்கும் இருக்கட்டும். அடுத்ததுல கொஞ்சம் விஸ்தாரமா பார்க்கலாம். அந்த கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் நேர்ந்து விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.